விழாநாயகர், பெருமதிப்பிற்குரிய ஐயா, இலக்கிய செல்வர் அவர்களே, இந்த விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்களே, எதிரே திரண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கடந்துவிட்டது. இன்னும் தலைவர்கள் பேச வேண்டும், இலக்கிய செல்வர் ஏற்புரை ஆற்ற வேண்டும். இந்த நேர நெருக்கடியில் இலக்கிய செல்வரின் பெருமையை பேசுவதா அல்லது உங்களின் பொறுமையை சோதிப்பதா என்கிற ஒரு நெருக்கடி. எனக்கு முன்னர் பேசிய தலைவர்கள் மிக விரிவாகவும் ஆழமாகவும் இலக்கிய செல்வரின் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எதையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. நான் எதை பேசுவது என்று நான் யோசிக்கிறேன். அண்மையில் அவரை நானும் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களும் அவருடைய இல்லத்தில் அவர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டு பிடிவாதமாக அமர்ந்திருந்த போது நேரிலே சந்தித்து உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தயவு கூர்ந்து முடித்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். பிடிவாதமாக இருந்தார் என்றாலும் ஒருபுறம் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களும் இன்னொரு புறம் நானும் இன்னும் பல தோழர்களும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அன்றைக்கு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முடித்து கொண்டார். இந்த வயதில் இந்த போராட்டம் அறப்போராட்டம் தேவையா என்ற அதிர்ச்சி இருந்தது. அதன் பிறகு இன்னொரு அதிர்ச்சி, அவர் எங்கே தங்கியிருக்கிறார், வீடு எங்கே இருக்கிறது என்று நான் பக்கத்தில் இருந்தவரிடத்தில் கேட்டேன். அழைத்து கொண்டு போனார்கள். அது அரசு ஒதுக்கிய வீடு. அவர் விரும்பினால் அரண்மனையே கட்டித்தருவதற்கு அவருடைய தம்பி இருக்கிறார். ஒரு தேசிய கட்சிக்கு தலைவரே அவருடைய வாரிசு. அப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர் வாழும் வீடு அரசு வீடு, அரசு ஒதுக்கிய வீடு. அரசு ஒதுக்கிய வீடு 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய வீடாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எப்போது அரசு அதை புதுப்பித்து தரப்போகிறது என்று தெரியவில்லை. உள்ளே போய் பார்த்ததும் பேரதிர்ச்சி. அவர் தன்னந்தனியாய் வசிக்கிறார். அறை முழுவதும் புத்தகங்களும் நாளேடுகளும் நிரம்பி கிடந்தன. அவர் படுப்பதற்கு ஏதாவது இடம் இருக்கிறதா என்று தேடி தேடி பார்த்தோம். அந்த புத்தகங்களுக்கு இடையில் அவர் படுத்துக் கொள்வதற்கென்று ஒரு சின்ன இடம் மட்டும் பாக்கியிருந்தது, ஒரு சாதாரண கட்டில். உள்ளபடியே மிகவும் நான் அதிர்ச்சி அடைந்தேன், நிலை குலைந்து போனேன். இப்படி 21ஆம் நூற்றாண்டில் ஒரு தலைவர், நாடறிந்த தலைவர், நல்லோர் போற்றும் தலைவர் வாழ்கிறாரே என்று உள்ளம் குமைந்தது. இருந்தாலும் பெருமையால் தலை நிமிர்ந்தது. இப்படி ஒரு தலைவர் வாழ்கிற காலத்தில் வாழ்கிறோம், அவருடைய உள்ளத்தில் நமக்கும் ஒரு இடம் இருக்கிறதே என்று எண்ணி பெருமைப்பட்டேன். உடனே அன்றைக்கு அங்கு இருந்த தோழர்கள் எல்லோரும் பேசினோம். அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த புத்தகங்களை எல்லாம் கட்டுக்கட்டாக கட்டி ஒரு இடத்தில் போட வேண்டும். அவர் அமர்வதற்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்திலேயே கொஞ்சம் விசாலமாக இடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உடனே அங்கு இருந்த தோழர்கள், நாளைக்கே நாங்கள் வந்து அதை சுத்தம் செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள். இவ்வளவு எளிமையாக அவர் வாழ்வதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இயலாமையா, சோம்பலா, என்னவாக இருக்கும்? நான் யோசித்து பார்த்து கொண்டே என் வீடு திரும்பினேன். இங்கே பேசிய தலைவர்கள் சொன்னார்கள்,
அவர் இன்றும் உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் அரசு மருத்துவமனைக்குத்தான் போகிறார். ராயப்பேட்டை மருத்துவமனையிலோ அல்லது ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலோ அங்குதான் போய் அவர் மருத்துவம் சிகிச்சையை எடுத்துக்கொள்கிறார். அவர் விரும்பினால் அவருடைய மருமகன் ராமச்சந்திரா மருத்துவமனையில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் நெஃப்ராலஜிஸ்ட் இப்போது அங்கு அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர் எந்த பெரிய தனியார் மருத்துவமனையிலும் நல்ல உயர்ந்த மருத்துவத்தை பெற முடியும், அது ஒன்றும் பெரிய காரியமில்லை. ஆனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் நான் அரசு மருத்துவமனைக்குத்தான் போவேன் என்று எண்ணுகிறாரே, இது என்ன அறியாமையா அல்லது இயலாமையா வறுமையா என்ன காரணம்? நான் யோசித்து பார்க்கிறேன். இங்கே தோழர்கள் சொன்னார்கள், தொண்டு தொண்டு என்று தலைவர்கள் பேசினார். தொண்டு பணி இந்த இரண்டுக்கும் ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை தான் சர்வீஸ். ஆனால் இரண்டுக்கும் தமிழிலே வேறுபாடு இருக்கிறது. பணி என்றால் அதற்கு பிரதிபலன் எதிர்பார்க்கிற ஒன்று உண்டு, சம்பாத்தியம், சம்பளம், கூலி. பணி என்பது, தொண்டு என்பது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பது, டெடிக்கேஷன். ஓரிடத்திலிருந்து ஒருவருக்காக நான் மெனக்கெட்டு காவல் நிலையத்திற்கு செல்கிறேன் என்றால், காவல் நிலையத்திற்கு நான் உன் பிரச்சனைக்காக வர வேண்டும் என்றால் அதற்கு இவ்வளவு ரூபாய் செலவாகும், என்னோடு வருகிறவர்கள் இந்த வண்டியில் தான் வருவார்கள், வண்டிக்கு டீசல் போட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்தால் அது தொண்டு அல்ல. ஒரு பிரச்சனைக்காக நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க வேண்டும், உனக்காக நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க வருகிறேன், உனக்காக நான் மந்திரியை பார்க்க வருகிறேன், நாங்கள் வந்தால் என்னோடு வருகிறவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், தேநீர் ஏற்பாடு செய்ய வேண்டும், வண்டிக்கு வாடகை தர வேண்டும் என்று சொல்லி அந்த வேலையை செய்தால் அது தொண்டு அல்ல. தொண்டு என்பது நமக்கான நேரத்தை பிறருக்காக செலவு செய்வது எதிர்பார்ப்பு இல்லாமல். நமக்கான நேரம் எது? எல்லோருக்கும் ஒரே நேரம்தான், 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் எல்லோரும் உறங்குவதற்கு பெரும்பான்மையான நேரம் எடுத்துக்கொள்கிறோம். குறைந்தபட்சம் சரியாக பங்கிட்டால் 8 மணி நேரம் உறக்கத்திற்கு தேவை. அப்படி உறங்குவதற்கான 8 மணி நேரத்தில் நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவேன், 4 மணி நேரம் மக்களுக்காக உழைப்பேன் என்றால் அது தொண்டு. நாம் உறங்குகிற நேரத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்வது, நாம் மக்கள் மனைவியோடு செலவு செய்கிற நேரத்தை, பெண்டு பிள்ளைகளோடு செலவு செய்கிற நேரத்தை மற்றவர்களுக்காக செலவிடுவது, நம்முடைய அறிவையும் நம்முடைய ஆற்றலையும் தன் குடும்பம், தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் சொந்தம் என்கிற வளையத்தை தாண்டி மற்றவர்களுக்காக செலவிடுவது, அதுதான் தொண்டு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறரிடம் கையேந்தி கூலிக்காக அல்லது பணத்துக்காக சம்பளத்திற்காக வேலை செய்யாமல் ஆற்றுவதுதான் தொண்டு. இந்த தொண்டுள்ளம் அவருக்கு இருப்பதால் தான் இந்த 86 வயதிலே அவருடைய பிறந்த நாளை எல்லா தலைவர்களும் கூடி இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தொண்டுள்ளம் இருப்பதால் தான் அரசு ஒதுக்கிய அந்த பாழடைந்த கட்டிடம் போல் இருக்கிற வீட்டுக்குள் அவர் முடங்கி கிடக்கிறார். இந்த தொண்டுள்ளம் இருப்பதால் தான் உயர்தர சிகிச்சையை பெற முடியும் என்கிற வாய்ப்பிருந்தும் கூட அரசு மருத்துவமனையில் ஒரு சாதாரண சாமானியமான மக்களோடு மக்களாக படுத்து கிடந்து சிகிச்சையை ஏற்றுக்கொள்கிறார். இந்த தொண்டுள்ளம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? மகாத்மா காந்தியிடம் இருந்து வந்தது, பெருந்தலைவர் காமராஜரிடம் இருந்து வந்தது. இன்னொரு குமரி அனந்தன் உருவாவாரா என்ற கேள்வியை எழுப்பினார்கள். இன்னும் பல குமரி அனந்தன் உருவாக முடியும். அவர்கள் காந்தியை உள்வாங்கினால், காமராஜரை உள்வாங்கினால். நாம் எவ்வளவு பேர் காந்தியடிகளை படிக்கிறோம், எவ்வளவு பேர் காமராஜரை படிக்கிறோம்? கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், அது வேறு. காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் கருத்து முரண்பாடு வேறு, ஏராளமான கருத்து முரண்பாடு உண்டு. ஆனாலும் காந்தியின் தியாகத்தை, காந்தியின் எளிமையை யாரும் குறைத்து மதிப்பிட்டதில்லை, கொச்சைப்படுத்தியதில்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்த தலைவர்,
இங்கே காங்கிரஸ் கட்சியை வளர்த்த தலைவர், அவருக்கு தமிழ் தேசிய உணர்வெல்லாம் உண்டா என்று சில பேர் கேட்பார்கள். தமிழனும் தமிழும் இங்கே தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பெருந்தலைவர் காமராஜரின் பங்களிப்பு மகத்தானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அது வரலாற்று உண்மை. ஆகவே பெருந்தலைவர் காமராஜரை இளைய தலைமுறை படிக்க வேண்டும். படித்தால்தான் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்களின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். அந்த மைண்ட் செட், அந்த உளவியல், எளிமையாக வாழ வேண்டும் என்கிற உளவியல், எளிமையாக வாழ வேண்டும் என்று கடினப்பட்டு செலவு செய்து எளிமையாக வாழ்வதல்ல, எளிமையாக இருப்பதற்கு பெயர் எளிச்சவாய்த்தனம் அல்ல, எளிமையாக வாழ்வதற்கு பெயர் சோம்பேறித்தனம் அல்ல, எளிமையாக வாழ்வதற்கு பெயர் தியாகம். எல்லா வாய்ப்புகளும் உண்டு என்றாலும் அது வேண்டாம் என்று புறந்தள்ளுவது என்பதுதான் தியாகம். தியாகம் என்கிற சொல்லுக்கு இப்போது நாம் அகராதியில் தான் பொருள் தேட வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறோம். எந்த கட்சியிலாவது சேர வேண்டும், ஒரு ஒன்றிய செயலாளராகவாவது பொறுப்பேற்க வேண்டும், ஒரு வருடத்திலேயே கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்கிற எண்ணம்தான் இன்றைக்கு அரசியலில் பொதுவாக பொது உளவியலாக வளர்ந்திருக்கிறது. மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற உணர்வு ஐயா இலக்கிய செல்வருடைய தலைமுறை காலத்தில் மேலோங்கி இருந்ததை நாம் அறிவோம். நானும் எண்ணி பார்க்கிறேன். இவர் பெயரை முதன் முதலாக எப்போது கேள்விப்பட்டேன் என்றால், நான் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த காலத்தில் வானொலியை திறந்தால் அப்போது ப. ராமச்சந்திரன் பெயரும் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் பெயரும் அடிக்கடி வானொலிகளில் வரும். யார் அந்த குமரி அனந்தன் என்று மாணவர்களுக்கிடையிலே கூட விவாதம் நடக்கும். அவர் பேச்சை கேட்பதற்கு திரண்டு ஓடுவார்கள். நான் திட்டக்குடியிலே மாணவராக படித்துக் கொண்டிருந்த போது இவர் வடலூர் வழியாக சென்னைக்கு போகிறார் என்று சொல்லி வடலூருக்கு இவரை காண சென்ற மாணவர்கள் உண்டு. அது இன்னும் எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. சென்னைக்கு வந்தபோது காக்கா தேக்கா அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று தேடி போய் நான் பார்த்தவன். டி நகரிலே இலக்கிய செல்வர் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்கிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அந்த கட்சியின் அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று தேடி போய் பார்த்திருக்கிறேன். அந்த அலுவலகத்தில் அன்றைக்கு அவர் இல்லை. இருந்தால் அவரோடு படம் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அப்போதெல்லாம் செல்போன் இல்லை, இருந்தாலும் ஒரு ஆசை இருந்தது. அப்படி அந்த காலகட்டத்தில் இளைஞர்கள், இளைஞர்களை கவரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு இளம் அரசியல் தலைவராக விளங்கினார். பேசிய தலைவர்கள் அத்தனை பேருமே எங்கள் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் என்றார்கள். அண்ணன் வைகோ உட்பட எல்லோருடைய குடும்பமும் காங்கிரஸ் குடும்பமாக இருந்துதான் பிற்காலத்தில் வெவ்வேறு கட்சிகளாக மாறியது. திமுகவில் இருக்கிற தலைவர்களில் பெரும்பாலான தலைவர்களின் குடும்பங்கள் கூட தொடக்கத்தில் காங்கிரஸ் குடும்பம்தான். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களின் குடும்பங்கள் கூட தொடக்கத்தில் காங்கிரஸ் குடும்பமாகத்தான் இருந்திருக்க முடியும். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கொடிகட்டி பறந்தது. எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் மிகப்பெரிய ஆதரவை கொண்டிருந்தது. மாநில கட்சிகள் வளராத காலம் அது. நானும் காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தவன்தான். என்னுடைய தந்தை இளைய பெருமாள் ஆதரவாளர். அவர் வாயில் இருந்துதான் இளைய பெருமாள் என்கிற பெயரையே நான் கேள்விப்பட்டேன். எங்கள் பகுதிகளில், அதாவது தலித் மக்கள் வாழ்கிற குடியிருப்புகளும் தலித் அல்லாத மக்கள் வாழ்கிற குடியிருப்புகளிலும் ஒரு வேறுபாடு தெரியும். தலித் மக்கள் வாழ்கிற குடியிருப்புகள் அனைத்திலும் காங்கிரஸ் கொடி மட்டும்தான் பறக்கும். எனக்கு தெரிந்து, நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் காமராஜர் பெயரை சொல்லிக்கொண்டு காந்தி பெயரை சொல்லிக்கொண்டு நானும் சின்ன பிள்ளையிலே ஓட்டு கேட்க போயிருக்கிறேன். பக்கத்திலே தலித் அல்லாதவர்களின் குடியிருப்புக்கு போன போது கல்லெடுத்து அடித்து விரட்டி விட்டார்கள். இங்கே என்னடா காங்கிரசுக்கு ஓட்டு கேட்டு வருகிறீர்கள் என்று. அங்கெல்லாம் அப்போது திமுக ஓகோ என்று இருந்தது. அந்த தெருக்களில் திமுக கொடிகள் பறந்தன. ஆனால் எங்கள் குடியிருப்புகளில் இந்த மூவண்ண கொடிதான் பறந்தது. எங்கள் தெருவில் அந்த மூவண்ண கொடிதான் பறந்தது. எத்தனை சின்னங்கள் மாறினாலும் காங்கிரசுக்கே வாக்களிப்பது என்கிற எண்ணம் தலித் மக்களிடம் மேலோங்கி இருந்தது. இன்றைக்கும் ஒரு வரலாற்று உண்மையை சொல்லுகிறேன்.
இந்தியா முழுவதும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் அதற்கு தலித் மக்களின் வாக்கு வங்கியும் பழங்குடி மக்களின் வாக்கு வங்கியும் முக்கியமான காரணம். தலித் அல்லாத சமூகத்தினர் எல்லாம் ஆங்காங்கே மாநில கட்சிகளை உருவாக்கி பெரிய பெரிய சக்திகளாக வளர்ந்து விட்டார்கள். எல்லா மாநிலங்களிலும் முலாயம் சிங் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அவருடைய கட்சியில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் ஒரு காலத்திலே காங்கிரஸில் இருந்தவர்கள், முலாயம் சிங் கட்சியை ஆரம்பித்ததால் அங்கே போய்விட்டார்கள். அதே போல தமிழ்நாட்டிலே திமுக இன்றைக்கு வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் திமுகவில் இருக்கிற முதல் தலைமுறையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே காங்கிரஸில் இருந்தவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கொண்டால் அந்த கட்சி உருவாவதற்கு முன்பு ஒரு காலத்திலே காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள். அப்படி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாகி இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாம் தங்களுக்கான வாக்கு வங்கிகளை எங்கிருந்து பிடுங்கிக் கொண்டார்கள் என்றால் காங்கிரஸ் வாக்கு வங்கியில் இருந்துதான் பிடுங்கிக் கொண்டார்கள். அது வரலாறு, நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தை தவிர அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியை உயிர்ப்போடு இயக்கிக் கொண்டிருப்பது தலித் மக்களின் வாக்கு வங்கி என்பதை மறந்துவிடக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கோடு வாழ்ந்த காலத்தில் கூட இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டதை விட காந்தியைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு காலம் இருந்தது. இந்தியா முழுவதும் எல்லா வீடுகளிலும் காந்தியின் படம் இருக்கும். காங்கிரஸ் தலைவர்களின் பெயர்களைத்தான் சூட்டுவார்கள். இந்திரா காந்தி பெயர், ராஜீவ்காந்தி பெயர், அதற்கு முன்னர் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர், எந்த தெருவிலே உள்ளே நுழைந்தாலும் காமராஜ் இருப்பார்கள், காந்தி பெயர் இருக்கு. என்றைக்கும் காமராஜிகள் நிறைய பெயர் கொண்ட பகுதிகள் எது என்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதிகளில் தான். வடமொழி பெயர்களை பெரும்பாலும் சூட்டுவதில்லை. அப்படி ஒரு நம்பிக்கை காங்கிரஸ் கட்சியின் மீது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு. அதனால்தான் தோழர்களே, பிஜேபி எடுத்திருக்கிற உத்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராம்லாஸ் பாஸ்வான் அந்த கேபினெட்டிலே இணைந்திருக்கிறார், அத்வாலே அந்த அமைச்சரவையிலே இணைந்திருக்கிறார், உதித்ராஜ் தாமரை சின்னத்திலே நின்று அவர் எம்பி ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் காங்கிரஸின் வேர்களாக இருக்கிற இந்த தலித் மக்களை பிரித்தெடுக்க வேண்டும் என்பதுதான். காங்கிரஸை பலவீனப்படுத்துவது என்கிற உத்திகளில் ஒன்று அது. இரண்டாவது காரணம், தலித் மக்கள் பெரும்பான்மையாக மதமாற்றம் என்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்பது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், தலித் மக்கள் சிறுபான்மை சமூகத்தினரோடு நல்லிணக்கமாக இருக்கிறார்கள், இந்த இணைப்பை உடைக்க வேண்டும் என்பது. இதையெல்லாம் அவர்கள் அரசியல் உத்திகளாக கையாளுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் காங்கிரசுக்கு இன்றைக்கும் அகில இந்திய அளவிலே ஒரு உயிர்ப்பை தந்து கொண்டிருக்கிற சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம். பெருந்தலைவர் காமராஜரால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நாடார் சமூகம் காங்கிரஸில் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜரின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த தலித் சமூகம் காங்கிரஸில் இருந்தது. இன்றைக்கு காந்தி காமராஜ் என்கிற அந்த மாபெரும் தலைவர்களின் தியாகங்களும் சிந்தனைகளும் இளைய தலைமுறையினரிடையே இன்னும் வேகமாக வீரியமாக சென்றால் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் மீண்டும் வலுவான சக்தியாக மாறும். அதற்கான ஒரு சான்றாகத்தான், அந்த சாட்சியமாகத்தான் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த தலைமுறையை சார்ந்த ஒரு தியாக உருவாக விளங்குகிற தலைவராகத்தான் இலக்கிய செல்வர் ஐயா அவர்களை நான் பார்க்கிறேன். நாமும் அப்படி எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எளிமை என்பது ஒரு நாகரிகம், அது எளிமை என்பது ஒரு அரசியல், எளிமை என்பது ஒரு தியாகம், எளிமை என்பது ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலானது. எளிமை என்பதை இளிச்சவாய்த்தனம் என்றோ சோம்பேறித்தனம் என்றோ ஒருபோதும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. இலக்கிய செல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தொண்டுள்ளம் வாய்ந்த தியாக திருவுருவாக விளங்குகிறார். அவரை இளைய தலைமுறை பின்பற்றுவோம் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ! சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாலில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.